हेलो, वेलकम टू निखिल्स बायोलॉजी. माय सेल्फ निखिल. ना क्लास 11th अंड 12th बायोलॉजी सोली तरह नीट एग्जामोड प्रिपरेशन का इनक वीडियो पाती नम फंजाय किंगडम फंजाय पार्ट टू पति पात्र. सो इतना क्लासेस ऑफ फंगाय फंगाय वंदुट्टु सिल टर्म्स अंड कंडीशंस मेल और बेसिस वे क्लासिफाई पण्णिरुक्कांग. अंद बेसिस एदुन्नु पाथिंगना मोड ऑफ रीप्रोडक्शन, स्ट्रक्चर ऑफ फ्रूटिंग बॉडीज एंड मोड ऑफ स्पोर फॉर्मेशन और स्ट्रक्चर ऑफ स्पोर फॉर्मेशन. सो स्ट्रक्चर्स वंदु वेरीडा इरुक्कु स्पोर फॉर्मेशन द ஆஸ்கோஸ்போர்ட்ஸ், ஜைகோஸ்போர்ட்ஸ், ஜூஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் இந்த மாதிரி மைசீலியம் ஸ்ட்ரக்சர் இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த ஃபோர் கிளாஸஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைகோமைசிட்டிஸ், ஆஸ்கோமைசிட்டிஸ், பெசிலியோமைசிட்டிஸ் அண்ட் டியூட்டீரோமைசிட்டிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ ஃபைகோமைசிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபைகோமைசிட்டிஸ் பார்த்திங்கன்னா தே ஆர் அக்வாட்டிக் ஹேபிட்டட், அதாவது தண்ணி இருக்கிற இந்த ஹேபிட்டாட்டில் இது வளரும், வாழும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதை உட் இருக்கும் இல்லையா, உட் மரம் இருக்கு இல்லையா, இதை வந்து டீகே பண்ணி இதை கன்சியூம் பண்ணி இதை வந்து சாப்பிடும் ஆக்சுவலாக. ஸோ அண்ட் இது வந்து எந்த மாதிரி ரீஜனில் வளரும்னு பார்த்திங்கன்னா மாய்ஸ்ட் பிளேசஸில். மாய்ஸ்டர் வந்து எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த ஃபைகோமைசிட்டிஸை நம்ம அப்சர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தே ஆர் ஆப்ளிகேட் பாராசைட்ஸ் ஆன் பிளான்ட்ஸ். ஸோ ஆப்ளிகேட் பாராசைட்ஸ்னால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ளிகேட்ன்ற வேர்டை நீங்கள் கவனிக்கணும். ஸோ ஆப்ளிகேட்டனா கம்பல்சரின்ற மீனிங். சயின்டிஃபிக்காக நம்ம ஆப்ளிகேட்டை கம்பல்சரின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, கம்பல்சரி. கம்பல்சரிக்கு ஆப்போசிட் வேர்டு என்னவா இருக்கும், இட்ஸ் நாட் அன்கம்பல்சரி, இட்ஸ் ஆக்சுவலி ஃபேக்கல்டேட்டிவ். ஃபேக்கல்டேட்டிவ். ஸோ ஃபேக்கல்டேட்டிவ்னா கம்பல்சரியாக இருக்கணுன்ற ஒரு விஷயம் கிடையாது. மேபி இருந்தாலும் தே கேன் பி பாராசைட் ஆன் பிளான்ஸ், தே கேனாட் பி ஆல்சோ. ஸோ நான் இருந்தாலும் இருப்பேன் இல்லைன்னா கூட இல்லை அந்த மாதிரி. பட் ஆப்ளிகேட்டனா கம்பல்சரி, நான் கம்பல்சரி ஒரு பாராசைட்டாக தான் இருப்பேன். அதுவே ஃபேக்கல்டேட்டிவ்னா நான் நினச்சா நான் பாராசைட்டாக மாறலாம் இல்லைன்னா நான் நார்மலாக ஹெட்டிரோட்ரோஃபிக்காகவே இருக்கலாம். ஸோ இதுதான் சிம்பிள் மீனிங் ஆஃப் ஆப்ளிகேட் அண்ட் ஃபேக்கல்டேட்டிவ். சில பாக்டீரியாஸ் கூட நீங்கள் ஆக்சுவலாக படிச்சிருப்பீங்க, தே ஆர் ஆப்ளிகேட் ஏரோப்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ ஆப்ளிகேட் ஏரோப்ஸ்னா அந்த பாக்டீரியாஸ்க்கு வந்து ஆக்சிஜன் தேவையே தேவை. ஃபேக்கல்டேட்டிவ் ஏரோப்ஸ்னா தே கேன் பி வித்தவுட் ஆக்சிஜன் ஆல்சோ அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைசீலியம் இருக்கு இல்லையா. ஒன் மினிட். மைசீலியமோட ஸ்ட்ரக்சரை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மைசீலியம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைகோமைசிட்டிஸில் இருக்கிற குரூப்ஸில் இந்த மாதிரி மைசீலியமாக நம்மளால் பார்க்க முடியும். இந்த கிராஸ் வால்ஸ் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி செல் வால் இருக்குது, விச் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின் அண்ட் பாலிசெக்கரைட்ஸ். ஓகே, இதில் வந்து இந்த மாதிரி கிராஸ் வால்ஸ் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி ஃபஞ்சை மட்டும் இருக்குது, ஜஸ்ட் ஃபஞ்சை. இந்த மாதிரி நிறைய த்ரெட்ஸ் இருக்குது. இந்த ஒரு சிங்கிள் த்ரெட்டை நம்ம ஹைஃபேன்னு சொல்லுவோம். மல்டிப்பல் இந்த மாதிரி த்ரெட்ஸ் அக்யூமிலேட்டாக இருந்துச்சுன்னா அதை மைசீலியம்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ சீனோசிட்டிக் கண்டிஷன். ஸோ ஒரு ஹைஃபேல பார்த்திங்கன்னா அதிகமான நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் அ மல்டி நியூக்ளியேட்டட் கண்டிஷன் நம்ம சொல்லலாம், இல்லைனா சீனோசிட்டிக் கண்டிஷன் நம்ம சொல்லலாம். சீனோசிட்டிக் கண்டிஷன். ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ ஸ்போர்ஸ் வந்து எப்படி நீங்கள் புரிஞ்சிக்கணும்னா, இப்போது இந்த ஃபஞ்சை இருக்கு இல்லையா, இந்த ஃபஞ்சை வந்துட்டு ஸ்போராஞ்சியமாக மாறிடும். ஸோ ஃப்ரூட்டிங் பாடிஸ் வந்து ஃபார்ம் பண்ண இல்லையா, அதாவது அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி ஃப்ரூட்டிங் பாடிஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். அந்த ஃப்ரூட்டிங் பாடிஸில் இது வந்து டிப்ளாய்டாக இருக்கும் இல்லையா, இதுலேருந்து மியோசிஸ் நடக்கும் இங்கே. மியோசிஸ். ஸோ மியோசிஸ் வந்துட்டு ரிடக்ஷனல் டிவிஷன், ரிடக்ஷனல் டிவிஷன். அதனால டூ என்லேருந்து என்னாக மாறிடும், அதாவது செல்லில் இருக்கிற டிஎன்ஏயோட அமௌண்ட், அதாவது குரோமோசோம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஞ்சையோட குரோமோசோம்ஸ் பற்றி நம்மளுக்கு தேவையில்லை, பட்
எக்ஸாம்பிள் ஹியூமன் செல்ல சொல்லணும்னா வி ஹாவ் 23 பேர்ஸ், அதாவது 46 குரோமோசோம்ஸ் இருக்கு. இது வந்து டிப்ளோயிட் கண்டிஷனில். ஸோ ஹாப்ளோயிட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா 23 குரோமோசோம்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த 2N கண்டிஷன்லேருந்து N கண்டிஷனாக மாறிடும். ஓகே, ஸோ இந்த மியோசிஸால் இங்கே வந்து ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். இந்த ஸ்போர்ஸ் ஒருவேளை மொட்டைலாக இருந்துச்சுன்னா, மொட்டைலன்னா இட் கேன் மூவ், மொட்டைல் ஆர் மொபைல்னு கூட சொல்லலாம், மொட்டைலனா இட் கேன் மூவ். நான் மொட்டைல் அண்ணா கேனாட் மூவ். ஸோ மொட்டைலாக இருந்துச்சுன்னா அது பேர் பார்த்தீங்கன்னா ஜூ ஸ்போர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்போர்ஸ் வந்துட்டு அதால் மூவ் பண்ண முடியும், வாக் பண்ண முடியும்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த ஸ்போர்ஸ் அதை வாக் பண்ண முடியும்னா இட் ஆக்சுவலி டசன்ட் வாக், ஸோ சம் அதர் மெக்கானிசம்ஸ் இருக்கும், பட் வாக் பண்ண முடியும்னு நினச்சா அது வந்து ஜூ ஸ்போர்ட்ஸ். ஜூ ஸ்போர்ட்ஸ் ஆர் மொட்டைல். நான் மொட்டைல் ஸ்போர்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈ பிளானோ ஸ்போர்ட்ஸ். ஓகே, இது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் மட்டும் இந்த மாதிரி. இந்த ஹோல் திங் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஒரே ஒரு பேரண்ட்டாக இருக்குது, அந்த பேரண்ட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இது வந்து விண்ட் ஆர் ஏர் கரண்ட்ஸ் மூலமாக இது பாஸ் ஆகிட்டு ஒரு புது இதுவாக ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ், ஸ்போர் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் பேர் நம்ம வந்துட்டு இந்த ஃபஞ்சை வந்துட்டு ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணுதுன்னா நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை ஸ்பொராஞ்சியம்னு நம்ம சொல்லுவோம். இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலாக நம்ம ஸ்பொராஞ்சியம்னு சொல்லுவோம். இந்த ஸ்பொராஞ்சியமில் 2 டைப்ஸ் இருக்குது, அதாவது ஸ்போர்ஸ் வந்து 2 டைப்ஸாக ப்ரொடியூஸ் ஆகலாம் ஸ்பொராஞ்சியமில். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்பொராஞ்சியமோட இன்சைட்லேருந்து ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஸ்பொராஞ்சியம் வந்து ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்கும், எங்கிட்ட டேப்டாக இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்குது, இது உள்ள பார்ட் இருக்கு இல்லையா, இது மேலே வந்துட்டு ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம எண்டோஜீனியஸ் ஸ்பொராஞ்சியம்னு நம்ம சொல்லுவோம், எண்டோஜீனியஸ் ஸ்பொராஞ்சியம். ஸோ ஸ்பொராஞ்சியம்ன்ற பாடி உள்ளே வந்து ஃபார்ம் ஆகுறதால எண்டோ. அதுவே இந்த கம்ப்ளீட் ஸ்பொராஞ்சியமுக்கு வெளியே இந்த மாதிரி ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா, ஸோ வெளியே வந்து இந்த மாதிரி ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா இதை வந்து நம்ம எக்ஸோஜீனியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபைகோமைசிடிஸில் எந்த கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பொராஞ்சியம் எண்டோஜீனியஸ் கண்டிஷனில் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்போர் அண்ட் இன்னொரு ஸ்போர் ஃபியூஸ் ஆனப்போ ஜைகோ ஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஜைகோ ஸ்போர் வந்து தான் ஒரு புது ஃபஞ்சை வந்து உருவாகும். ஸோ இது நம்ம போன வீடியோவில் ரீப்ரொடக்ஷன் சைக்கிளில் பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் பிளாஸ்மோகேமி நடக்கும், நெக்ஸ்ட் கேரியோகேமி, தென் நியூ ஃபங்கை வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே பிளாஸ்மோகேமி அதோட நெக்ஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஜைகோஸ்போர். கேரியோகேமியானா இந்த ஜைகோஸ்போரில் 2 நியூக்ளியஸ் இருக்கும், அது வந்து ஃபியூஸ் ஆகி ஒரு நியூக்ளியஸாக மாறும், அதுக்கப்புறம் ஒரு புது ஃபங்கையாக மாறிடும். ஸோ இந்த ஃபைகோமைசிட்டியில் ஜைகோஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் ஹைசோ ஆனைசோ ஊகேமஸ், ஐசோகேமஸ் ஆனைசோகேமஸ் ஊகேமஸ். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், கன்ஃபியூசிங்காக இருக்கும் பட் ஆக்சுவலி ரொம்பவே ஈஸி. ஐசோகேமஸ், ஃபர்ஸ்ட் ஐசோனா சேம்னு அர்த்தம். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் பார்த்தீங்கன்னா தி போத் ஆர் மொட்டைல். ஸோ போத் ஆர் மொட்டைல், ரெண்டுத்துக்குமே ஃப்ளாஜெல்லாக இருக்குது, ஃப்ளாஜெல்லாக. ஸோ ரெண்டோட சைஸுமே பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் தான் இருக்கும், கொஞ்சம் டிசிமிலராக இருக்கலாம் ஸ்ட்ரக்சரில் பட் சேம் சைஸ் இருக்கும். ஆன் ஐசோகேமஸில் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல், மேல் வந்து எப்போவுமே ஷார்ட்டராக தான் இருக்கும், ஃபீமேல் வந்து இந்த மாதிரி லார்ஜராக இருக்கும். இந்த மேல் ஃபீமேல் ரெண்டுமே மொட்டைலாக இருக்கலாம் இல்லைனா ஃபீமேல் வந்து நான் மொட்டைலாக இருக்கும், மேல் எப்போவுமே மொட்டைலாக தான் இருக்கும். அது வந்து பிகாஸ் மேல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனதான் கேமீட் வந்து அதாவது ஜைகோஸ்போர் வந்து ஃபார்ம் ஆக முடியும். ஸோ மேல் எப்போவுமே மொட்டைலாக தான் இருக்கும், ஃபீமேல் வந்து இங்கே மொட்டைலாக இருக்கலாம் அண்ட் நான் மொட்டையில் கூட இருக்கலாம் பட் இதோட சைஸ் வந்துட்டு லார்ஜராக இருக்கும். ஸோ இது வந்து ஆன் ஐசோகேமஸ், அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆன் நாட் சேம்னு வச்சுக்கலாம், நாட் சேம்.
லாஸ்ட்டாக ஊகேமஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனாக இருக்கும். ஊகேமஸில் இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக கம்பல்சரி கண்டிஷன், மேல் வந்து மொட்டைலாக இருந்தே இருக்கணும், ஃபீமேல் வந்து நான் மொட்டைலாக இருக்கும். இட் கேன் பி சேம் சைஸ் ஆர் லார்ஜர் சைஸ். ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா மேல் வந்து மொட்டைலாக இருக்கும், பட் ஃபீமேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் சைஸும் இருக்கலாம் இல்லை லார்ஜர் சைஸும் இருக்கலாம். அண்ட் நான் மொட்டைல் ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து நான் மொட்டைலாக இருக்கும், மேல் வந்து மொட்டைலாக இருக்கும். ஸோ இந்த டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் புரிஞ்சிருக்கணும். ஸோ தென் யூ கேன் ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ் ரிலேட்டட் டு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் அங்கே எந்த கிளாஸில் ஐசோ கேமஸ் இருக்குது, அனோசோ கேமஸ் இருக்குது, அந்த மாதிரி கேட்கலாம். ஃபைகோமைசிட்டிஸில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸுமே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆஸ்கோமைசிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம ஆஸ்கோமைசிட்டிஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபைகோமைசிட்டிஸோட எக்ஸாம்பிளை தெரிஞ்சுக்கலாம். ரைசோபஸ், அதை பிரெட் மோல்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பிரெட் எக்ஸ்பெரிமெண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தா இல்லையா, அந்த பிரெட் மோல்டில் வர ஃபங்காய் பேர் பார்த்தீங்கன்னா ரைசோபஸ். நெக்ஸ்ட் இதில் இருக்கிற அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆல்பியூகோ. ஆல்பியூகோ இஸ் அ டிசீஸ் காசர் இன் மஸ்டர்ட் பிளான்ட். அடுத்ததா ரைசோபஸ், ஆல்பியூகோ அண்ட் மியூகோர். இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் ரொம்பவே சிம்பிளான எக்ஸாம்பிள், ரைசோபஸ், ஆல்பியூகோ, மியூகோர். ஸோ இது வந்து ஃபைகோமைசிட்டிஸோட எக்ஸாம்பிள். இப்போ நம்ம ஆஸ்கோமைசிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். இப்போது ஆஸ்கோமைசிட்டிஸ் அதாவது செகண்ட் குரூப் ஆஃப் ஆர் செகண்ட் கிளாஸ் ஆஃப் ஃபன்ஜை. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளான 10 பாயிண்ட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆஸ்கோமைசிட்டிஸ் பற்றி டிரைவ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ஒரு சாக் ஃபங்கை. சாக் ஃபங்கைனா இதோட ஸ்ட்ரக்சர் வந்து சாக் மாதிரி இருக்கும். சாக்னா ஒரு பை இருக்கும் இல்லையா, பேக்குன்னு நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐ டோன்ட் ஹாவ் ப்ராப்பர் எக்ஸாம்பிள். ஓகே, சாக் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்மளோட ஆல்வியோவில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டி செல்யூலார். ஸோ இந்த சாக் வந்து ஆக்சுவலாக மல்டி செல்யூலார். வி ஆல்ரெடி நோ ஃபங்கை வந்துட்டு மல்டி செல்யூலார் அண்ட் தே ஆர் யூ கேரியோட்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இதில் இருக்கிறது பெனிசிலியம். ஸோ பெனிசிலியம்ன்ற ஒரு ஃபங்கை இருக்கு இல்லையா, அது வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து கண்டுபிடிச்சாங்க பெனிசிலியம். அது வந்து ஒரு மிஸ்டேக்காக கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், அதுக்கு வேறு ஒரு டேர்ம் இருக்குது. மிஸ்டேக்காக வந்து நம்ம இன்வென்ஷன் பண்ணால் அதுக்கு வந்து ஒரு டேர்ம் இருக்குது. அதை கூட நம்ம ஆக்சுவலாக வந்து மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் சாப்டரில் படிப்போம். ஸோ இந்த பெனிசிலியம்ன்ற ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து கண்டுபிடிச்சதால் இது வந்து இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே இருக்குது. ஆக்சுவலாக அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அந்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அண்ட் இன்னும் 2 சயின்டிஸ்ட் இருந்தாங்க, ஃப்ளோரே அண்ட் 1 சயின்டிஸ்ட், சரியாக ஞாபகம் வரல. இவங்க 3 பேருக்குமே சரி, ஆக்சுவலி இவங்களுக்கு 1945 தி காட் நோபல் ப்ரைஸ். ஸோ ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பெனிசிலியமால. இட்ஸ் அ மல்டி மில்லியன் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த காலத்தில் ஏதோ ஒரு கவுபாக் சம்திங், அதுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு பெனிசிலியம் தான் ஆன்டிபயோட்டிக்காக இருந்துச்சு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெடிசன், ரொம்பவே காஸ்ட்லியான மெடிசன். ஸோ இது வந்து இட்ஸ் நாட் அ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், சிலபஸில் இருக்குது. நான் இங்கே எதுவுமே எக்ஸ்ட்ராவாக சொல்ல, வாட் எவர் இஸ் தேர் ஃபார் சிலபஸ் அண்ட் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இருக்கோ அதை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நம்ம படிக்க போகிறோம். தட்ஸ் இட். ஓகே, பெனிசிலியம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தே ஆர் சாப்ரோஃபிட்டிக் டீகம்போசர்ஸ். சாப்ரோஃபிட்டிக் டீகம்போசர்ஸ் ஆனால் பேசிக்காக தே ஆர் நேச்சுரல் ஸ்கேவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரேட் வந்துட்டு ரோட்டில் செத்துட்டுருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்ச நாள் எட்டு பேருக்கு யோசிச்சு பார்ப்பீங்க. ஸோ ஆஃப்டர் 2 ஒரு 1 பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ரேட் வில் பி நாட் தேர், பிகாஸ் நேச்சுரல் ஸ்கேவெஞ்சர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபங்கல் வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கும், பட் அதை விட பெரிய ஸ்கேவெஞ்சர் ஈகிள், க்ரோ இந்த மாதிரி ஸ்கேவெஞ்சர்ஸ் வந்து அதை சாப்பிட்டுருக்கோம். ஸோ க்ரோ வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக ஸ்கேவெஞ்சர்னு சொல்ல மாட்டோம், பட் ஈகலை வந்து நம்ம ஸ்கேவெஞ்சர்னு சொல்லலாம். ஓகே, சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அண்ட் தே ஆர் சாப்ரோஃபிட்டிக் அண்ட் டீகம்போஸ். சாப்ரோஃபிட்டிக்கான தே க்ரோ ஆன், தே டிபெண்ட் ஆன் டெட் அண்ட் டீகேயிங் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லையா, அண்ட் டீகம்போஸ் பண்ணி தி என்கல்ஃப் ஆர்கானிக் மேட்டர். ஸோ ஆர்கானிக் மேட்டர் இருக்கும் இல்லையா, அந்த டெட் ஆர்கானிசம் அதற்கு ஆர்கானிக் மேட்டரை கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ தேர் ஹென்ஸ் தே ஆர் டீகம்போசர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர் பாரசைட்ஸ். தே கேன் பி பாரசைட்ஸ். பாரசைட்ஸ்னால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்.
ஸோ ஒரு ஆர்கானிசம் இருக்குது, அந்த ஆர்கானிசம் மேலே இருந்துட்டு ஸோ அது உள்ள ஒரு அதோட பாடியில் இருந்து நியூட்ரிஷனை டிரைவ் பண்ணிக்கோ. பட் அதுக்கு எந்த யூஸுமே இருக்காது. ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் வேணும்னா அது தரலாம். ஸோ ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் என்றைக்குமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது. ஓகே, தே கேன் பி காப்ரோஃபேகஸ். இது வந்து உங்களுக்கு புது டேர்மாக இருக்கும், காப்ரோஃபேகஸ் ஆர் காப்ரோஃபேஜஸ். காப்ரோஃபேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கவு டங்ஸ் இருக்கு இல்லையா, கவு டங், இந்த மாதிரி டங்ஸ், அதாவது ஃபீசீஸில் வந்துட்டு இந்த ஃபஞ்சை இருக்கலாம். ஸோ ஃபஞ்சை வந்து இந்த காப்ரோஃபேஜஸ்ன்னு எதுக்கு நம்ம சொல்லுவோம்னா, ஃபீசீஸ் மேலே டிபெண்ட்டாக இருக்கும் ஃபுட்டுக்கு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம காப்ரோஃபேஜஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஆல்சோ ராபிட், ராபிட் இஸ் ஆல்சோ காப்ரோஃபேஜஸ். ராபிட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து கிராஸ் சாப்பிடும் இல்லையா, கிராஸ் வந்து செல்லுலோஸால் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த செல்லுலோஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட ராபிட் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ டைஜஸ்ட் பண்ண முடியாத காரணத்தால் ஃபீசீஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். அதில் அன்டைஜஸ்டட் செல்லுலோஸ் வந்து அந்த ஃபீசீஸில் இருக்கும். மறுபடியும் அந்த ராபிட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஃபீசீஸை அது சாப்பிடும். ஸோ தட் அகெயின் த செல்லுலோஸ் வந்து கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் ஆகணும்னுட்டு. ஸோ அந்த ராபிட் வந்து காப்ரோஃபேஜஸ் அனிமல்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மைசீலியம் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த ஆஸ்கோமைசிட்டிஸில் இருக்கிற மைசீலியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் பிரான்ச்ட். ஸோ இந்த மாதிரி பிரான்ச்ட் இருக்குது, அண்ட் கிராஸ் வால்ஸ் கூட ப்ரெசென்ட்டாக இருக்குது. கிராஸ் வால்ஸை நம்ம செப்டான்னு சொல்லுவோம். ஸோ ஹார்ட் கூட இருக்குது பாருங்கள், ஹார்ட் ஸோ ஹார்ட்டில் இருக்கிற இந்த பார்ட்டு கூட நம்ம செப்டான் தான் சொல்லுவோம். ஸோ டிவைட் பண்ணதுலேயே ஒரு கிராஸ் வாலாக இருக்காது, நம்ம செப்டான்னு சொல்லுவோம். எங்கள் பயாலஜியில் எந்த கிராஸ் வால் ஏதாச்சும் டிவிஷன் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அதை நம்ம செப்டான்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது பிரான்ச் செப்டா இருக்குது, அண்ட் யூனி நியூக்ளியேட் கண்டிஷன், யூனி நியூக்ளியேட் கண்டிஷன். ஸோ ஒரு ஒரு ஹைஃபைல ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்குது, அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. அதுவே ஃபைகோமைசிட்டிஸில் நம்ம பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் நாட் லைக் திஸ், எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக இருந்துச்சு. அது வந்து ஏசெப்டேட்டாக இருந்துச்சு அண்ட் அன்பிரான்ச்சாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் ஆனால், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்க ஸ்போர்ஸ் ஆனால், ஸோ இதுதான் நம்மளோட ஃபஞ்சைன்னு வச்சுக்கோங்க. இது வந்து மியோசிஸால் ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ சில் கம்ப்ளீட்டாக இந்த ஃபங்கை வந்து ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணாது. இதில் இருக்க ஒரு சில பார்ட் ஆஃப் மைசீலியம் மட்டும்தான் ஸ்போர் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதில் ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் பார்த்திங்கன்னா வெளியே ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ எக்ஸோஜீனியஸ் கண்டிஷன். அதுவே செக்ஷுவல் ஸ்போர்ஸ் பார்த்திங்கன்னா இன்சைட் த ஸ்போராஞ்சியம். ஸோ இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை நம்ம ஸ்போராஞ்சியம்னு சொல்லுவோம். ஸ்போராஞ்சியமோட இன்சைடு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஸ்போர்ஸ், அவுட் சைட் பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், செக்ஷுவல் ஸ்போர்ஸ் இன்சைட் ஃபார்ம் ஆகுது, எண்டோஜீனியஸ் கண்டிஷன். ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் எக்ஸோஜீனியஸ் கண்டிஷன். ஓகே, இதில் இதில் எண்டோஜீனியஸை ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்போர் பேர் பார்த்தீங்கன்னா ஆஸ்கோஸ்போர், ஆஸ்கோஸ்போர். ஸோ ஆஸ்கோமைசிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ்கோஸ்போர்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வாட் இஸ் த சாக். ஓகே, ஆஸ்கை, இந்த ஸ்பெஷல் மைசீலியம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பெஷலான மைசீலியம் ஆஸ்கைன்னு நம்ம சொல்வோம். அதோட சிங்குலர் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஆஸ்கஸ். இதில் இருந்து தான் ஆஸ்கோ கார். ஸோ இந்த ஆஸ்கோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆஸ்கோஸ் கார்ப்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஆஸ்கோ கார்ப்பில் தான் பார்த்திங்கன்னா ஆஸ்கோஸ்போர்ஸ் வந்து இருக்கும். செக்ஷுவல் ஸ்போர்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும், பட் ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் ஜஸ்ட் நார்மலாக இந்த மாதிரி வெளியே இருக்கும். ஸோ இந்த ஆஸ்கோ கார்ப்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்கோஸ்போர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது ஒரு சாக், சாக் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால இது ஆஸ்கோ கார்ப்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ திஸ் வாஸ் அபவுட் ஆஸ்கோமைசிட்டிஸ். இப்போ இதோட எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ஸோ மெயின் நீட்டில் கேட்கப்படுறது பார்த்தீங்கன்னா, இதை இதோட டெஃபினிஷன்ஸை விட அதிகமாக கேட்கறது வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ பெனிசிலியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாவிசெப்ஸ், ஆஸ்பர்ஜிலஸ், ஆஸ்பர்ஜிலஸ். நெக்ஸ்ட் நியூரோஸ்போரா, நியூரோஸ்போரா. ஸோ இது மூணுத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் நியூரோஸ்போரா பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ஒர்க்கில் யூஸ் பண்ணுறாங்க, ஜெனட்டிக் ஒர்க், ஜெனட்டிக் ஒர்க். அண்ட் ஒன் மோர் திங் எதுன்னு பார்த்தீங்கன்னா
பயோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் அண்ட் ஜெனட்டிக் ஒர்க்கில் இந்த நியூரோஸ்போரான்ற ஃபஞ்சாயை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸ்டடி பண்ணுறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் இது மாரல்ஸ் அண்ட் ட்ரஃபில்ஸ். ஆஸ்கோமைசிட்டிஸில் மாரல்ஸ் அண்ட் ட்ரஃபில்ஸ் என்ற ஃபங்காய் இருக்குது. அது வந்து டெலிகேஷியஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. டெலிகேஷியஸ்னால் தே ஆர் எடிபிள், கன்சியூம் பண்ணலாம் அண்ட் தேர் டேஸ்ட் ஆல்சோ இஸ் குட். ஸோ திஸ் வாஸ் அபவுட் ஆஸ்கோமைசிட்டிஸ். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெசிரியோமைசிட்டிஸ் அண்ட் டியூட்டிரோமைசிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணால் நம்மளோட கம்ப்ளீட் கிங்டம் ஃபஞ்சாய் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் லெக்சரை